வெல்கம் சில்ட்ரன். ஐ எம் காயத்ரி. தேர்ட் ஸ்டாண்டர்டில் நான் தான் இனிமேல் உங்களுக்கு சயின்ஸ் மிஸ். நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவிஎஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், சுற்றுச்சூழ்நிலையியல். அதுக்கு பதிலாக இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா சயின்ஸ். ஓகேவா சில்ட்ரன்? கடவுளோட அருளால் நீங்கள் எல்லோரும் சேஃபாகவும் செக்யூராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த கொரோனா பீரியடில் நம்ம ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப 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 எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே சரி ரொம்ப சேஃபாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் மிஸ் சொல்ல போகிறேன். எல்லாம் கவனமாக கேளுங்க. ஓகேவா? நீங்கள் இரும்பும் போதும் தும்பும் போதும் சரி ஹேண்ட் கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சோப் போட்டு அடிக்கடி கைகளை நல்லா வாஷ் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் கைகளை வாஷ் பண்ணும்போது ஒரு சாங் பாடிக்கிட்டே கூட நீங்கள் கைகளை வாஷ் பண்ணலாம். ஏன் இது மாதிரி சாங் பாடிக்கிட்டு கைகளை வாஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கைகளில் தான் வைரஸ் அதிகமாக இருக்கும், அது வேகமாக நம்ம உடலில் பரவும். அதனால் நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே கைகளை வாஷ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா இந்த கைகளெல்லாம் வாஷ் பண்ணணும். அப்புறம் உங்கள் கையால் முகத்தை தொடுறது, கண்களை தொடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சின்ன குழந்தைங்க, அதாவது உங்கள் தங்கச்சி, உங்கள் தம்பி இவங்களுக்கெல்லாம் நீங்களே கூட சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உணவு, சாப்பிட பயன்படுத்துகிற ஸ்பூனு, தட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வேறு வீட்டில் யாருக்கிட்டேயும் கொடுக்காதீங்க, அதாவது யூஸ் பண்ண பகிர்ந்துக்காதீங்க. அப்புறம் இரும்மி தும்மி முடித்தோன்னே மறக்காமல் கைகளை சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். நீங்களே ரொம்ப டயர்டாக இல்லை தொண்டை வலி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள். இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களை நீங்களே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் மிஸ் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் நம்ம இந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம், டேட்ஸ். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா தேனில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 அல்லது 3 பெருச்சம்பளம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக லெமன் ஆர் ஆரஞ்சு, லெமனு இல்லாட்டி ஆரஞ்சு. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம விட்டமின் சி நம்ம உடம்பில் குறைஞ்சாதான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் டெய்லி லெமன் இல்லாட்டி ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். குடிய மட்டும் அந்த ஜூஸில் வந்து நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு கூட குடிக்கலாம். அப்போ சால்ட்டு போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பூண்டு, கார்லிக். இதை நம்ம டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த பூண்டு வந்து நம்ம தலைவலி முதல் கேன்சர் வரையும் குணப்படுத்துகிற சக்தி இந்த பூண்டுக்கு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெர்மரிக், மஞ்சள். ஃபீவர், கோல்டு, காஃப் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நைட்டு பால் இருக்குல்ல, அதில் மஞ்சப்பொடி, பனக்கல் கண்டு இதை சேர்த்து டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா எக்கு. டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டிங்கன்னா கொரோனாவே வராதுன்னு டாக்டர் கூட சொல்கிறாங்க. தினமும் நீங்கள் ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எக்கில் வந்து விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்லைட்லேயும் விட்டமின் டி இருக்குது. டெய்லி காலையில் 20 நிமிஷம் அந்த சன்லைட்டுக்கு நேராக நீங்கள் சூரிய ஒளி படுற மாதிரி நின்னிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை அதுவே எடுத்துக்கும். முட்டை அதிகமாக சாப்பிட்றது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்தது ஆனியன், வெங்காயம். வெங்காயத்தில் செலினியம் இருக்குது. இது வந்து நம்ம உடம்பில் நச்சு வராமல் பாதுகாக்கும். இந்த நச்சு வராமல் இருந்தாலே நம்மளை எந்த நோயும் தாக்காது. அதனால் தினமும் நம்ம ஃபுட் ஐட்டமில் என்ன சேர்த்துக்கணும், ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய். இதில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், இதை இரத்த வெள்ளை அணுக்களை இது வந்து என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தும். இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து
அதிகம் இருந்தாலே நமக்கு எந்த நோயுமே வராது. நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் தான் எதிர்த்து போராடும். அப்போ இந்த இரத்த வெள்ளை அணுக்களை நம்ம அதிகப்படுத்தணும்னா அந்த பெரிய நெல்லிக்காய் நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கோவா கொய்யாப்பழம். இதில் இல்லாத சத்தே இல்லை. இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, எல்லாமே இந்த கோவாவில் இருக்குது. அதனால் கொய்யாப்பழம் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு பழம் சாப்பிட்லாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்கன்னா சயின்ஸ். இப்போ இந்த சயின்ஸை பற்றி தான், இப்போ அன்றாட வாழ்வில் இந்த அறிவியல் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லே முன்னோடியாக கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா, எடிசன் கண்டுபிடிச்சா கரண்ட்டு. இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய திங்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கரண்ட் அடுப்பு, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், இது மாதிரியான திங்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட வேலைகள்லாம் ரொம்ப எளிதாக்கிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரில் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஏர்பூட்டி, கலவை கட்டி, நீர் பாய்ச்சி, கையால் களைகளை எடுத்து, அந்த காலம்லாம் மாறிடுச்சு. இப்போ அறிவியலோட உதவியால் நிலத்தை உழுவதற்கும், நாற்று நடுவதற்கும், களை பறிப்பதற்கும், நீர் பாய்ச்சுறதுக்கும், அறுவடை செய்கிறதுக்கும் பல கருவிகள் வந்துருச்சு. நம்மளோட வேலையும் ரொம்ப எளிதாக்கிடுச்சு. இந்த மாதிரியாக அறிவியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயும் சரி, அப்புறம் நம்ம வேலைகளை எளிதாக்குறதுலேயும் சரி அதிகமாக பங்கு பெறுது. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மிஸ் ஒரு பேசேஜை ரீட் பண்ணி சென்ட் பண்ணி விடுவேன். அதே மாதிரியே நீங்களும் அந்த பேசேஜை ரீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விடணும். ஹவு சயின்ஸ் இஸ் இன்வால்வ்டு இன் டெய்லி லைஃப். ஈவன் இன் அவர் ஸ்லீப் அவர் பாடி இஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. We also see dreams in our sleep. When we eat food, our digestive system is at work. Medicine, vessels and furniture we use are the products of science. இப்போ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளே எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் சயின்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன், சயின்ஸு நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒரு பேசேஜ் சொல்லி அதை ரீட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். ஓகே, தேங்க்யூ.